பைபிள் சீக்ரெட் பார்ட் 124 ஏப்ரல் 2022 தலைப்பு சவுலின் யுத்தம். பைபிளில் அநேக யுத்தங்கள் நடந்தன. அதில் மிக பிரபலமான யுத்தங்களின் முதலாவது சவுலின் யுத்தம். இங்கு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும், தங்களை ஆளுவர் அரசன் வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டனர். கர்த்தர் சவுலை தேர்ந்தெடுக்க ஆசாரியன் சாமுவேலை அனுப்பினார். இறைவனாகிய கர்த்தர் முதலில் மனிதனுக்கு தேவையான ஒழுக்கத்தின் அடையாளமாகவும், பின் கிறிஸ்துவாகிய கல்வியாகவும், பின் ஆரோக்கியம் என பரிசுத்தாவியாகவும் வெளிப்பட்டார். வாருங்கள், இந்த புதிய கூற்றை பற்றி வேதாகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 15:2 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறித்து செய்கியை மனதிலே வைத்து, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொண்டு போட கடவாய் என்று சொன்னார். சவுல் இதை ஜனங்களுக்கு அறிவித்து எல்லோரும் போருக்கு சென்றனர். சவுல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரடி பிடித்தான். ஜனங்களை யாவரையும் பட்டைக்கருக்கிறாளையும் சங்காரம் செய்தான். சவுலும் ஜனங்களை ஆகாகையும் மாடுகளில் முதல் தரமானவர்களும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளும் நலமான எல்லாவற்றையும் அழித்துப்பட மனமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். இங்கே கர்த்தர் சொன்னது ஒன்று, சவுல் செய்தது ஒன்று. இதனால் கர்த்தர் மனமறுத்து முட்டார். சாமுவேல் சவுலிடத்துக்கு போனார். சவுல் அவரை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதற்கு சவுல், அமலேக்கிடமிருந்து அவைகளை கொண்டு வந்தேன். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவநாயகத்திற்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்துப்பட்டார்கள் என்றான். கர்த்தர் சொல்லியவைகளாம் செய்துவிட்டோம் என்று நினைத்து சந்தோஷமாக இருந்தான். கர்த்தரும் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் மனசாகப்பட்டார். கர்த்தர் மனசாகப்பட்டார் என்று நினைத்து அவரை சமாதானப்படுத்த சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய்ப்பு அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன் என்றான். ஜனங்கள் உம்முடைய தேவநாயக கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ என்றான். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடகளை நினைத்து பார்க்கலும் செவிகொடுத்தலும் உத்தமம். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இங்கே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் மனிதர்களுடைய விருப்பத்தின்படி செய்ததினால் சவுல் புறக்கணிக்கப்பட்டான். இதுபோல உலகம் உண்டானது முதல் இந்நாள் வரை நிஜ போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த போர்கள் எல்லாம் நிஜமான வீரர்கள் நேருக்கு நேர் ஒருவருடைய வெட்டி கொண்டு உயிர்விட்டனர். ஆனால் நாம் இந்த நிஜ போர்களுக்கு இணையான நிலநாட்டமான போர் செய்ய வேண்டியிருக்கிறது. நேருக்கு நேர் போரிடுபவர்கள் கத்தி கேடகம் வைத்து போரிடுகிறார்கள். நாம் இந்த உலகம் என போர்க்களத்திலே போரிட வேண்டுமானால் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் கத்தி எனும் கல்வியும் கேடகம் எனும் ஒழுக்கத்தையும் வைத்துக் கொண்டுதான் போராடி ஜெயிக்க முடியும். ஒரு மனிதனுக்கு முதலில் ஒழுக்கத்தான் தேவை, பின்புதான் கல்வி. ஒழுக்கம் இல்லாமல் கல்வியை மட்டும் வைத்துக் கொண்டால் இந்த உலகம் என போர்க்களத்தை ஜெயிக்க முடியாது. ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வியை வெற்றி வாழ்க்கையை தரும். அதுவே நிலையானது, ஆனந்தமானது, அதையே நாடுவோம். சவுல் இந்த போர்க்கள காட்சிகளை முழுக்க முழுக்க ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மேல் முதல் ராஜாவாக சவுலை தேர்ந்தெடுத்தார் அப்போது. ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரேலர் தான். நம்மை நாம் ஒழுங்காக அரசாள வேண்டும். இந்த அதிகாரத்தை நம்மிடமே கொடுத்துள்ளார். இந்த உலகம் என போர்க்களத்தில் இரண்டு வழிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஒன்று நல்வழி, இன்னொன்று தீய வழி. இதை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை நம்மிடமே கொடுத்துள்ளார். நன்மையான வழி நமக்கு வெற்றியை தரும், தீய வழியோ படுகொழி. இங்கே சவுலை போருக்கு அனுப்பும் போது போய் ஜெயித்து வா என்று மட்டும் சொல்லி அனுப்பவில்லை. கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார். நீ போய் அமலேக்க மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொண்டு போடக்கூடவா என்கிறார். இங்கே அமலேக்கு மேல் சண்டையிட்டு ஒன்றை மட்டும் மிச்சம் வைத்தார் சவுல். அது வெற்றிக்கு அறிகுறியாகாது. அது கர்த்தருடைய கட்டளையை மீறுவதாகும். இங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் கை குழந்தையை கூட மிச்சம் வைக்காமல் கொன்று போட சொல்கிறார். ஏன் கர்த்தரையோடு இவ்வளவு இறக்கமில்லாதவராயிருக்கிறார் என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. கர்த்தர் கொன்று போட சொல்கிறவைகள் எல்லாம் நாம் செய்யும் தவறுக்கும் மீறுதலுக்கும் சமமாக இருக்கிறது. இன்று நம் மனதிலே இருக்கிறவைகளை நாம் அன்பாய் பெற்ற தவறுகளை நாம் அன்பாய் பெற்ற பிள்ளைகளைப் போல தாய் தகப்பன் மேல் நாம் வைத்திருக்கும் பாசத்தைப் போல் பாவங்களை நாம் நேசித்து பராமரிக்கிறோம். இந்த தவறுகள் மீறுதல்களால் நமக்கு ஏற்படுகிற பலன் நஷ்டம், கஷ்டம், அவமானம், நிந்தை, பசி, பட்டினி. இந்த பாவங்களை பெற்ற பிள்ளைகளைப் போல பாலூட்டி பராமரித்து வளர்க்கிறோம். இந்த பாவங்களை நம் மனத்திலிருந்து ஒழிக்காவிட்டால் இந்த உலகம் என போர்க்களத்தை வெற்றி பெற முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நமக்கு கொடுக்கும் கட்டளை இதுவே. உலகத்திலே நமக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தும் நாம் கஷ்டப்படுகிறோம். ஏனென்றால் ஒழுக்கத்தின் மீது அலட்சியம் காட்டுவதினால். இங்கே நாம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஏமாற்று, திருட்டு இவைகள் மட்டும்தான் பாவங்கள் என்று நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம்.
நம்மிலுள்ள சோம்பல் அலட்சியம் என்கிறதான இரண்டு அஸ்திரங்கள் தான் நம்மை வளரிடாமல் இந்த உலகமென போர்க்களத்தை ஜெயிக்க விடாமல் தடுக்கிறது. இன்று நம் வளர்ச்சிக்கு மற்றவர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவல்ல உண்மை. அலட்சியம் என அரக்கனை வெட்டி வீழ்த்துவோம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். இறைவனுடைய நியமனம் கட்டளைகளும் ரகசியங்களும் இப்படி இருக்கும்போது மனிதன் திறமையாக தவறுகளை விடாமல் இந்த உலகமென போர்க்களத்தில் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது என்று பைபிள் ரகசியங்களும் வெளிப்படுத்துகின்றன. இப்படி சவுல் அரச பதவி எப்படி சவுல் அரச பதவியிலிருந்து தள்ளப்பட்டானோ அது மாதிரி இன்று நாம் தள்ளப்பட்டதினால் ஏற்பட்ட விளைவே நாம் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம். நம் மனதில் ஒரு துளி தவறு இருந்தாலும் இந்த உலகமென போர்க்களத்தில் ஜெயிக்க முடியாது. எனவே நம் மனதில் உள்ள கீழ்ப்படியாமை ஆணவத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். இப்படி செய்தால்தான் இந்த உலகமென போர்க்களத்தில் ஜெயிக்க முடியும். இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தத்தான் அந்த காலத்தில் இந்த காலம் வரை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போர்களின் ரகசியங்கள் இதுதான். இதற்காகத்தான் கர்த்தர் சவுலுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் சவுலோ கர்த்தருக்கு பிரியம் என்று சில காளைகளையும் கொழுத்த ஆடுகளையும் கொண்டு வந்தான். அதுபோல நம் மனதில் பல கொழுத்த தவறுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் வெட்டவில்லை என்றால் சவுல் தள்ளப்பட்டது போல நாமும் தள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் இங்கே சோம்பலை சோறு போட்டு வளர்க்கிறோம், அலட்சியத்தை ஆடிபாடி வளர்க்கிறோம். சோம்பலை நம் எதிரியாகிய அமலேக்கியன். எனவே இந்த அமலேக்கியன் சோம்பலை வெட்டி வீழ்த்துவோம். இந்த உலகம் இந்த உலகத்திலே மனிதனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். இருந்தாலும் பண கஷ்டம் தரித்திரம் நம்மை விடவில்லை. ஏனென்றால் படிப்பதற்கே சோம்பல் கல்வியை அலட்சியப்படுத்தி விட்டதினால் வந்த பலன். எனவே அவரவர் உலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கும் கிரமமாக செய்து இந்த உலகமென போர்க்களத்தில் ஜெயிப்போம். நம் மனதிலே பெற்ற தாய் தகப்பன் மேல் வைத்திருக்கும் பாசத்திற்குப்பான பாவத்தை தான் தவறை தான் விட வேண்டும் என்கிறது பைபிள். வசனத்தில் ரகசியங்கள் மறைபொருளும். ஆனால் இந்த ரகசியங்களும் மறைபொருளும் இவ்வளவு நாள் உலக தோற்றம் வெளிப்படாததினால் பெற்ற தாய் தகப்பனை விட்டுவிட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று போய்விடுகிறார்கள். இது வேத கோட்பாட்டிற்கு முற்றிலும் தவறானது, விரோதமானது. தவறை தான் விட்டொழிக்க சொல்கிறது வேதமே தவிர தாய் தகப்பனை அல்ல. சத்தியம் உண்மை ரகசியம் மறைபொருள் இப்படி இருக்கும்போது நாம் இவ்வளவு நாள் கேட்டதெல்லாம் கட்டுக்கதைகள். சத்தியம் என்பது சவுக்கடி போன்றது. இந்த சவுக்கடி வழி என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும். ஆனால் இன்றைய போதனைகள் மனிதனை தடவி கொடுத்து தூங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. உலகம் ஒரு போர்க்களம் என்ற அர்த்தத்தில் பார்க்கும்போது தான் எல்லா ரகசியமும் வெளியாகின்றன. இப்போதுள்ள அனலுமில்லா குளிருமில்லா போதனைகளால் மனிதன் மயக்கத்தில் இருக்கிறான். வாருங்கள், நாம் அடுத்ததாக தாவீதின் போர்க்கள நிகழ்ச்சிகளை பார்ப்போம்.